நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஏழு வகையான மாலை நேர ஸ்நாக்ஸ் எதெல்லாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சாயங்கால வேளையில டீ அல்லது காஃபி அருந்துறப்போ அதோட ஏதாவது ஸ்நாக்ஸ் சேர்த்து சாப்பிடுறது அனைவருக்கும் பிடிக்கும். அப்படி நாம சாப்பிடுறப்போ எண்ணெய் நிறைந்த ஸ்நாக்ஸ், பாக்கெட்டுகள்ல அடைக்கப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறப்போ உடல் எடை, தொப்பு மற்றும் உடல்ல தேவையில்லாத உபாதைகளும் வரும். அதனால ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் சாப்பிடுவது நம்ம உடலுக்கு மிகவும் நல்லது. அப்படி மாலை நேரங்கள்ல நாம் சாப்பிட வேண்டிய சில உணவு வகைகளை பற்றி பார்க்கலாம். கடலை, தக்காளி, காளான், கீரை, காலிஃபிளவர், வெள்ளரிக்காய் இதெல்லாத்தையும் கொண்டை கடலை வேக வச்சு அதோட கலந்து சாப்பிட்டா மிகவும் நல்லா இருக்கும். இப்படி சாப்பிடுறப்போ நம்ம உடலுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும். அது மட்டும் இல்லாம இதை நம்ம இப்படி சாப்பிடுறதால உடல் எடையும் குறையும், நார்ச்சத்தும் அதிக அளவுல கிடைக்கும். இது டேஸ்டுக்கும் பஞ்சம் இல்லாம இருக்கும். நட்ஸ், பாக்கெட்டுகள்ல அடைக்கப்பட்ட ஸ்நாக்ஸ்களை சாப்பிடுறதை விட பாதாம், பிஸ்தா, முந்திரி நட்ஸ் இதெல்லாத்தையும் கலந்து சாப்பிடுவதால நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது மட்டுமில்லாம புற்றுநோய், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கலாம். அது மட்டுமில்லாம நம்ம உடலுக்கு தேவையான பல ஆரோக்கிய ஊட்டச்சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்கு. தானியங்கள், பயறு மற்றும் தானியங்களை ஊற வச்சு முளைக்கட்ட வச்சு சாப்பிடலாம். இதுல புரதம், நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால அடிக்கடி சாப்பிடணும். இத தனியா சாப்பிட சிலருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க வெள்ளரிக்காய், தக்காளி, மிளகு மற்றும் உப்பு சேர்த்து சாப்பிட நல்ல ருசியாயிருக்கும். ஆரோக்கியமும் சரியான அளவுல கிடைக்கும். பாப்கார்ன், உருளைக்கிழங்கு சிப்ஸ், பட்டர் குக்கீஸ் உண்பதற்கு பதிலாக பாப்கார்னை உண்ணலாம். பாப்கார்ன் பாக்கெட்டுகள்ல அடைக்கப்பட்டு கடைகள்ல இருக்கும். அதை வாங்கி சாப்பிடாம முழுமையா கடையில இருந்து வாங்கி உங்க வீட்டிலேயே தயார் செய்து சாப்பிடுங்க. இதுல மிக குறைந்த அளவு கலோரிகளும் அதிகமான நார்ச்சத்தும் இருக்கு. கொழுப்பு மற்றும் சர்க்கரை இல்லாததால உடல் ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் நல்லது. பூசணி விதை, பூசணி விதைகளை வறுத்தோ இல்லைன்னா வேக வச்சோ சாப்பிடலாம். இதுல நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. அது மட்டுமல்லாம வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. கொஞ்சம் பூசணி விதையை எடுத்து ஒரு பேக்கிங் ட்ரேல ஆலிவ் எண்ணெய தடவி அதுல இந்த பூசணி விதைய போட்டு பொன்னுரமா மாறுற வரைக்கும் நல்லா வேக வைத்து சாப்பிடலாம். இது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். ஓட்ஸ், ஓட்ஸ்ல நார்ச்சத்து அதிக அளவுல இருக்கு. இந்த ஓட்ஸோட கேரட், பட்டாணி, வெங்காயம், கடலை என உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளோட கலந்து உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். இது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். அது மட்டும் இல்லாம ஓட்ஸ்ல பல வகையான ரெசிபிகளையும் செஞ்சு சாப்பிடலாம். சாக்லேட், சாக்லேட் சாப்பிடுறது சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா கையில கிடைக்கக்கூடிய எல்லா வகை சாக்லேட்டுகளையும் சாப்பிடக்கூடாது. பார் சாக்லேட்டுகளை சாப்பிடலாம். இந்த வகை சாக்லேட்டுகள்ல நட்ஸ், கடலை வகைகள் அதிக அளவுல இருக்கும். இத ஒரு நாளைக்கு ஒன்னு வச்சு சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம்.